தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்மளுடைய வீடியோவில் நம்மளுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். ஆஃப்டர் ப்ளஸ் டூ கேரியர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் ப்ளஸ் டூக்கு அப்புறம் நம்ம என்ன படிக்கிறது என்னென்னலாம் படிக்கலான்ற மெயினான மூன்று குரூப் படித்த மாணவர்கள் உண்டான வீடியோக்கள் அதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமே வந்து நீட் பேஸ்டு கோர்சஸ் இருக்குது, நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை படித்தா நம்ம நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். பெரும்பாலான மாணவர்கள் வந்து என்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அது மேக்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பாக இருக்கணும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட குரூப் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீட் அப்படின்னு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. சரி, நீட் எழுதி தான் நான் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட குரூப் எடுக்கணுமா, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னா எஸ் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி த்ரூட் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னாலும் சரி, அதே போல் ஆயுஷ் கோர்சஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி இது எல்லாத்துக்குமே நீட் வந்து வேணும். இது இல்லாமல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அது ஆர்மியில் இருக்கிற நர்சிங் படிக்கணும்னு சொன்னாலும் நமக்கு நீட் வந்து தேவைப்படுது. சரி, நீட் இல்லாமல் ஆனால் நான் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட குரூப் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ சொல்ல போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீட் கிடையாது, ஆனால் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட குரூப் நிறைய இருக்குது, முக்கியமான குரூப்ஸே நிறையா இருக்குது, அந்த டாக்டருக்கு நிகரான படிப்பே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நீட் இல்லாமல் இருக்கிற மெடிக்கல் குரூப் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொதுவாகவே வந்து அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், ஸோ இதை படிக்கலாம், ஃபிஷரி சயின்ஸும் படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், பாராமெடிக்கல் இருக்குது, அலைடு ஹெல்த் சயின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் எதுக்குமே வந்து நீட் வந்து நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ நீட் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீட் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் அதில் குரூப்பை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா நான் நீட்டு எழுதி எம்பிபிஎஸ் அட் பிடிஎஸ் போகணுமா அல்லது இதை படிக்கலாமான்னு ஒரு நமக்கு வந்து ஒரு எண்ணம் வேணும் இல்லையா, வரும் இல்லையா. அதற்காக இன்றைக்கி நீட் இல்லாத கோர்ஸ்லேருந்து முக்கியமான கோர்ஸாக பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், ஸோ இந்த கோர்ஸை பற்றியான முழு டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிஷரி சயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம், அக்ரி பற்றி பார்க்க போகிறோம், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாமே நான் நீட் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிற இந்த கோர்ஸ் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். இந்த கவர்மெண்ட் காலேஜில் இந்த வீடியோட எண்டில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு கிடைக்குன்ற வாய்ப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேரலாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் இருக்கிற காலேஜில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருநெல்வேலி, தஞ்சாவூர், சென்னை இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிவிஏஹெச், அந்த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்கிற இந்த குரூப், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் சொல்கிற இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் 5.5 வருட படிப்பு. இந்த 5.5 வருடங்களில் 4.5 வருஷம் வந்து உங்களை இங்கே படிக்க வேண்டியது இருக்கும், 1 வருடம் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது. இதை முடித்தா தான் நீங்கள் ஒரு டாக்டராக வெளியே வர முடியும், அதாவது கால்நடை மருத்துவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியே வரலாம். இந்த கால்நடை மருத்துவர் தானே, இதுக்கு அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்கோப் இருக்கானா, நிச்சயமாக இருக்குது. ஒரு எப்படி வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்து முடித்த ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கோ அதே அளவு வேல்யூ ஆனது கண்டிப்பாக இந்த பிவிஎஸ்சி சொல்லப்படுகின்ற வெட்டினரி சயின்ஸ் படித்த டாக்டருக்கும் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம் அண்ட் உடுமலைப்பேட்டை இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு இந்த காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ். வெட்டினரி சயின்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபீஸ்லாம் பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் வழியாக நமக்கு வந்து எந்தெந்த காலேஜில் அலர்ட் ஆகிருக்கு, எந்த குரூப் கேட்டிருக்கீங்கன்னு பார்த்து எந்த எந்த காலேஜ் அலர்ட் பண்ணுறாங்களோ அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஒரு கோர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கோர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 480 சீட் நம்ம தமிழகத்தில் இருக்குது. இந்த 480 சீட்டில் 120 சீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை வெட்டினரி காலேஜில் இருக்குது. 120 சீட் அதிகபட்சம் சீட் வந்து அந்த காலேஜில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ல ஒரு 80 சீட் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு 80 சீட்டு, தென் ஒரத்த நாடு தஞ்சாவூரில் வந்து 80 சீட்டும், தலைவாசல் இதில் வந்து ஒரு 40 சீட் இருக்குது, அண்ட் உடுமலைப்பேட்டையில் ஒரு 40 சீட்டு, அரௌண்ட் வந்து 480 சீட்ஸ் வந்து டோட்டலாக இந்த பிவிஎஸ்என்ஏஹெச் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டுமே இருக்குது. சரி, இது இல்லாத வேறு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது, பிடெக் படிப்பு ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பால்ட்ரி டெக்னாலஜி,
டைரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி மூன்று கோர்ஸுமே இருக்குது. இதில் இது ஒன்றுமே ஒரு ஒரு காலேஜில் இருக்குது. எல்லா கோர்ஸுமே ஒரே காலேஜில் இருக்குமானா இருக்காது. ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜில் ஒரு சில படிப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் படிப்பு, ஒரு தொழிற்கல்வி தான் அப்படின்னு சொல்லலாம். இது உணவு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. இதுக்கு வந்து 40 சீட் இருக்குது. இந்த 40 சீட்டு கோடுவழி சென்னையில் இருக்கிற காலேஜில் மட்டும்தான் அந்த 40 சீட் அவைலபிள் இருக்குது நமக்கு. ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பால்ட்ரி டெக்னாலஜி. இந்த பால்ட்ரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இந்த கோழி இன வளர்ப்புலாம் இருக்கு இல்லையா, இதை பற்றி ஒரு படிப்பு. இது வந்து 40 சீட்டு நமக்கு ஓசூரில் இருக்குது. தென் வந்து டைரி டெக்னாலஜி 4 இயர்ஸ் கோர்ஸ். இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். அண்டு அந்த பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மட்டும்தான் 5.5 வருஷம், இது எல்லாமே 4 வருட படிப்பு. இந்த டைரி டெக்னாலஜி வந்து பால் வள தொழில் வள படிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைரி டெக்னாலஜி. இது வந்து கோடுவெளி சென்னையில் இருக்குது. 20 சீட் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது நமக்கு. இது எல்லாமே அண்டர் பிடெக்கில் தான் வருது நமக்கு. பிஏ கிடையாது, பிடெக் படிப்பாக இருக்கும். ஸோ இத்தனை கோர்ஸ் இங்கே இங்கே நமக்கு அவைலபிள் இருக்குது. இந்த பிவிஎஸ்சி அட்மிஷன் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய டீட்டெயில் இப்போ ஓரளவு நம்ம பார்க்கலாம். குறைந்தபட்சம் அதாவது ஒரு 188 எல்லாமே ப்ளஸ் டூ மதிப்பெண் எடுத்து நம்ம கொடுக்குறாங்க. ஒரு 188 அந்த ரேஞ்சு, 196 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 188. அந்த 188லாம் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வரைக்கும் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 188 நீங்கள் கட் ஆஃப் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் சீட்டு கிடைக்கும். சார் நான் பிசி சார், எனக்கு 188 கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது, ரைட்டுங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அந்த 188, 187, 86. இது வந்து வந்து பாயிண்டில் போகும் எல்லாமே. 188.2, 188.5 அப்படிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் கட் ஆஃப். அதிகபட்சம் பிசி கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா 196, 197 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் கட் ஆஃப் எடுத்தாகணும். எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மார்க் வந்து குறையலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கட் ஆஃப் இருக்கிறீங்க ப்ளஸ் டூலனா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த கோர்ஸுக்கு. சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிடெக்கில் வந்து இவங்க தனித்தனியாக நம்ம கவுன்சிலிங் நடத்தி வைக்கலாம். பிடெக்கில் வந்து 175 பண்ண முடியும். கொஞ்சம் நீங்கள் அந்த கோர்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது பிபிஎஸ்சியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கட் ஆஃப் இந்த பிடெக் கோர்ஸ் எல்லாமே. இப்போ நான் சொல்கிற மாதிரி பால்ட்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170-190. ஆக்சுவலாக அதிகபட்சம் 185 இருந்தீங்கன்னா இதுவும் கிடைக்கும், அதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 170-180 அந்த ரேஞ்சில் இருந்தாவே ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த பிடெக்கில் இருக்கிற கோர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தென் இதனோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு, அதாவது TANUVAS டேனுவாஸ் அப்படின்னு சொல்லுவோம், .ac.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் சொன்னது எல்லாமே ஓரளவு நான் வந்து என்ன எந்தெந்த காலேஜில் இருக்குது, எந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு, என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நீட் இல்லாமல் படிக்கிற ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது அந்தளவு ஃபோக்கஸ் இருக்கா, நமக்கு வேக்கன்சி இருக்குமா, வேலை கிடைக்குமானா, நீங்கள் படிக்கிற உங்களுடைய மதிப்பெண், படித்து முடித்துட்டு வெளியே வரப்போகும் உங்களோட மதிப்பெண். ஸோ இதை பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸ் தான். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது அடிஷ்னலாக என்னென்ன விஷயங்களை அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அது பேஸ்டாக. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க அப்படின்னா கூட கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட மற்ற கோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கலாம், டிப்ளமோ கோர்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் எக்ஸஸாக நீங்கள் நிறையா படித்து வைக்கணும். நிறையா நீங்கள் சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய டேட்டா என்ட்ரிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், டேட்டா அனலைஸை பற்றி தெரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிஷ்னல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களால் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த வேலையில். அதே போல் தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேருக்கு நான் வந்து டாக்டரா வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை கிடைக்காது. அந்த வெட்டினரி டாக்டருக்கு உண்டான அந்த ப்ராக்டிஸை நீங்கள் எடுக்கணும், எடுத்திங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ரி அல்லது வந்து ஃபிஷரி சயின்ஸ் சம்மந்தமாக திரும்ப நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.